வணக்கம். சமத்துவ நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நேரத்தில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அமைதியாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது முகநூலில் அறிவியல் அறிவுரைகளை புறக்கணித்து மூட நம்பிக்கைகளுக்கு பணத்தை செலவழித்துள்ளார்கள் என்றும், வெளிநாட்டு உதவிகளை குடோன்களில் வைத்துள்ளீர்கள் என்றும், ஆக்சிஜன் நிர்வாகத்தில் தவறிவிட்டீர்கள் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கள் துறையில் ஏதேனும் தவறு செய்தால் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தேர்தலில் தோல்வியடைந்து 65 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னையில் அக்கட்சியின் எம்எல்ஏ கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக கட்சியின் நிர்வாகிகள் அதற்கான கடிதத்தை சட்டசபை செயலாளரிடம் வழங்கினார்கள்.